மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தீங்க நல்லா இருந்துச்சு. நான் படம் ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸாக ட்ரிப் போகணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்க்கலாம். அது கொடைக்கானல் பேஸ் பண்ணி கொடைக்கானல் குணாக்கே பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்துருக்காங்க. அதிகமாகவே கனெக்ட் ஆகுது. இப்போ ட்ரிப்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், இதை பார்த்த உடனே ட்ரிப் ஏண்டா போகணும் அப்படின்னு ஒரு பயத்தில் வேணான்னு கேன்சல். ஃபேமிலியை பார்த்தா அப்படின்னு தெரில, பட் என்ன சொல்றது, பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும். 18 பிளஸ்லாம் இல்லை, கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். சாங்லாம் இல்லையா பெருசாக, அது கேர்லஸ் ஃபர்ஸ்ட் ஒரு சாங் சாங் பெருசாக. ஓவரால் ரேட்டிங் அளவு ரேட்டிங்னா அப்படி சொல்லுங்கள், ரேட்டிங்னு கொடுக்க தெரியாதுண்ணா. இல்லை உங்கள் மனசுக்கு என்ன கொடுத்த காசுக்கு இவ்வளோ வருத்தா இருக்கு. டென்னுக்குன்னா ஒரு 9 கொடுக்கலாம். டென்னுக்கு 9 ரொம்ப நன்றி. மஞ்சுமல் நல்ல ரசம் அடிபடி படம் ஆக்டிங் சூப்பராக நடிச்சிருக்கேன். ஆக்டிங்லாம் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடிச்சிருக்கேன். ஓ ஃப்ரெண்ட்ஷிப்போட வேல்யூ எல்லாம் அடிபடியா தமிழ்தான் எல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. அவ்வளோ ஒன்றும் இல்லை, படம் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் தான் நல்லாயிருக்கு. இன்டர்வல் பிளாக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லாயிருக்கு, அப்புறம் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கு. மீது எதுவுமே கதையே இல்லை ஒரு படத்துலேயும். இல்லை படத்தில் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாம் டூர் வராங்க. ஆமாம், டூர் வந்து கொடைக்கானல் போகிறாங்க ப்ரோ. அதில் வந்து ஒருத்தன் வந்து பள்ளத்தில் வந்துடுறான். அந்த பள்ளத்தில் வந்தோன்னா எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் கடைசியில். இது கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கணும். கிளைமேக்ஸும் இன்டர்வலுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சூப்பராக இருக்கும். லைஃப்லாம் ஒன்றும் கணக்காகலை, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. ஆ அது மாதிரி தான் இருக்கு. நாங்கள் மலையாளத்தில் தான் பார்த்தோம். புரியும் ப்ரோ அதெல்லாம்.